அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சிவமகாதேவ் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், குரு பயிற்சி முன்னிட்டு இந்த பரிகார ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து மீனராசியில் வரப்போகுது. இப்போ மீனராசி அப்படின்றது வந்து விரயஸ்தானமான இடத்துல வந்து வருது. அது வந்து இந்த மீனராசிக்கு வந்து குரு பயிற்சி வர்றதுனால மேஷராசிக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷராசிக்கு இப்போ வந்து குரு பகவான் 12 இருக்கிறதுனால சுபவிரயங்கள் அப்படின்றத வந்து நிறையா நடக்கலாம். சுபவிரயம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்துறது, இந்த மாதிரி வந்து சுபவிரயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது. அதை தள்ளி போடக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய கருத்து. சப்போஸ் அந்த மாதிரி தள்ளி போட்டோம்னா நம்ம அந்த காசு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மருத்துவ செலவுக்கு போகும். தேவையில்லாமல் வந்துட்டேனாக்கா நிறைய செலவுகள் வந்து யாருக்கனா அதை நம்ம வந்து பைசா கொடுத்து ஏமாந்துடுவோம். அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து காசை வந்து விரயம் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து முக்கியத்துவமாக பார்த்திங்கன்னா, 4 இடத்தை குரு பகவான் பார்க்குது. அப்போ 4 இடம் அப்படின்றது ஒரு சுகஸ்தானம்னு எடுத்துக்கலாம், ஒரு வாகனஸ்தானம்னு எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து ஒரு வீடு அப்படின்றது எடுத்துக்கலாம், ஒரு தாயாருடைய உடல்நிலை அப்படின்றது எடுத்துக்கலாம், தாயாருடைய சொத்து அப்படின்றது எடுத்துக்கலாம், தாயார் வீட்டிலேருந்து வந்து ஏதாவது நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு சொத்துக்கு சம்மந்தப்பட்டதாக தான் கிடைக்கும், தாயாருடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து நீங்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, 4 இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாக வீடே வாங்கலை, வீடே கிடைக்கல, வீடு மாறணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக மேஷராசிக்காரங்களுக்கு 6 இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. இது ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லதாக இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் தீயது அப்படின்றத எடுத்துக்கணும். ஒரு விதத்தில் நல்லது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யார் கடன் கேட்டாலுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதை பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து அதிகமான நோய்கள் வரக்கூடிய நேரமும் இது தான், அதிகமான கடன் வாங்கக்கூடிய நேரமும் இது தான், அதிகமான தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரமும் இது தான், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு நேரமும் இது தான், அகலக்கால் வச்சு தேவையில்லாமல் செலவுகளை வந்து அதிகப்படுத்தி கடனாகிக்கிறதும் இந்த காலம்தான். அதே மாதிரி தேவையில்லாத வந்து ஒரு சத்துருக்களுடைய ஒரு நட்பை பரிமாறி அவங்க மூலமா பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்கக்கூடியதும் இந்த காலகட்டம்தான். அதனால் இந்த ஒரு வருஷம் தேவையில்லாத ஆட்கள்கிட்ட பழகிறதோ, அதே மாதிரி கடன் கிடைக்குது அப்படின்னு வாங்குறதோ, பேங்கில் வட்டி கிடைக்குது அப்படின்னு வாங்கிறதோ, இல்லை வந்து கடன் வாங்கி ஒரு வீடை கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து ரீனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டது. இந்த வாட்டி நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து மலை போல் குமிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியை வந்து குலைச்சி விட்டுடும். அதனால் இந்த டைமில் வந்து கல்யாணம்ன்றது வந்து பண்ணணும்னா கூட சிம்பிளாக பண்ணிக்கிங்க. ஒரு வீடு கட்டணும்னா கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுடுங்க. ஆக மொத்தத்தில் வந்து என்னென்னா, ஒரு வீடு வாங்கலாம், ஒரு எல்லாமே வந்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 4 இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சிம்பிளாக, ஒரு வீடை கட்டுறதா இருந்தாலும் சிம்பிளாக, ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சிம்பிளாக, எல்லாமே வந்து சிம்பிளாக பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8 இடத்தை பார்க்குது. மேஷராசிக்காரங்களுக்கு 8 இடத்தை வந்து குரு பார்க்குறது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அது இன்னும் நீளும். அதே மாதிரி வந்து கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீளும். அதே மாதிரி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எதனா பிரச்சனை அப்படின்னா அதுவும் நீளும். பெண்களாக இருந்ததுன்னா கணவன்கிட்ட எதனாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் நீளும். அதே மாதிரி வந்து சில பெண்களுக்கு வாழ்க்கை வந்துட்டேனாக்கா வந்து பறி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து
குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடத்த அது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விருத்தி பண்ணக்கூடியது. அப்போது நல்ல இடத்த பார்த்தா அதையும் விருத்தி பண்ணும், கெட்டது இடத்த பார்த்தா அதையும் விருத்தி பண்ணும். அப்போ அவருடைய பார்வைன்றது வந்து பாரபட்சம் இல்லாதது. அதனால் மேஷராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வந்து பழைய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வந்து நட்பாக வச்சுக்கோங்க. புதிய ஆட்கள் அப்படின்ன போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எது நன்மை எது தீமை அப்படின்றத பார்த்து பழகிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்க அப்படின்னா குரு பகவான உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாம் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால, அதே மாதிரி ஆறாம் இடத்த எட்டாம் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் வச்சு கொண்டக்கடலை மாலை போட்டு, அதுவும் கொண்டக்கடலை மாலை அப்படின்றது கருப்பு சுண்டை கருப்பு கொண்டக்கடலை தான் போடணும், வெள்ளை போடக்கூடாது. அதை போட்டுட்டு முடிஞ்சால் லெமன் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தீபம் அப்படின்றது வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்லது. இதை இந்த ஒரு வருட காலம் அப்படின்றது நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க. தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் தொழில் அப்படின்றது வந்து தேவையில்லாத கெட்ட பேர்களை உண்டு பண்ணும், தொழிலில் வந்துட்டு நிறைய சரிவுகளை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.